ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக அவங்கள பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் நீங்கள் யார் என்பதை மறந்துவிட வேண்டாம் டோன்ட் ஃபர்கெட் ஹூ யூ ஆர் அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் என்னுடைய மூத்த மகனுக்கு வந்து இப்போது கிட்டத்தட்ட பதினோரு வயசு போகுது ஜூலை மாதம் வந்தால் ஸோ அவனுக்கு நாங்கள் பேர் வைக்கிறப்போ பிரேடன் ஜேக்கப் அப்படின்ட்டு பேர் வச்சோம் நாங்கள் ஆனால் என்ன நடந்துச்சு அவன் ஒரு மூன்று வயசு இருக்கிறப்போ நாங்கள் அமெரிக்கா தேசத்துக்கு வந்தோம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் இங்கே இருக்கிறப்போ இங்கே வந்தப்போ அவனுடைய மிடில் நேம் இருக்கு இல்லையா அதாவது பிரேடன் ஜேக்கப்ன்றதை ஜேக்கப்பை வந்து மிடில் நேமாக மாற்றிட்டு அந்த பாஸ்போர்ட்டில் ஃபாதர்ஸ் நேம் வந்து என் பேர் இருக்கிறப்போ அந்த நேமை வந்து லாஸ்ட் நேமாக அவனுக்கு மாற்றிட்டாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஸோ என்ன ஆயிடுச்சு அவனுடைய பேர் வந்து பிரேடன் ஐசக் அப்படின்ட்டு தான் இங்கே எல்லா ரெக்கார்ட்ஸ்லேயும் இருக்கும் இங்கே ஸோ அவன் ஏழு வருஷமாக அந்த மிடில் நேமே யூஸ் பண்ணவே இல்லை பிரேடன் ஐசக் பிரேடன் ஐசக்னு யூஸ் பண்ணி அந்த ஜேக்கப் அப்படின்ற அந்த மிடில் நேமை அவன் சுத்தமாக மறந்துட்டான் ஏன்னா இப்போது ஒரு தற்செயிலாம் நான் வந்து அன்றைக்கி உன்னோட மிடில் நேம் என்ன அப்படின்ட்டு தற்செயலாம் நான் கேட்குறப்போ அவனுக்கு யோசிக்கிறான் என் மிடில் நேமே மறந்துடுச்சு எனக்கு அப்படின்ட்டு அதுக்கு என்ன ரீசன் நம்ம பார்த்தோன்னா அவனுடைய பேரை அவன் உபயோகப்படுத்தாமல் இருக்கும் பொழுது இல்லையா நெடுநாளாய் உபயோகப்படுத்தாமல் இருக்கும் பொழுது அப்போ மறந்துடுது அந்த பேரே மறந்துடுது அப்போது இல்லையா இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மோட்டார் இருக்குது வீட்டில் தண்ணி ஏற்றுற மோட்டார் ஸோ அந்த மோட்டார் வந்து நீங்கள் யூஸே பண்ணாமல் ஒரு ஆறு மாதத்துக்கு போட்டிங்கன்னா என்ன ஆகும் துருப்பிடிச்சு அது வந்து ஓடாமல் நின்றும் இல்லையா அப்போது ஒரு மோட்டார் இயங்கணும்னா கண்டினியூஸாக டெய்லியும் அதை ஓட்டணும் அப்பப்போ அதுக்கு லூப்ரிகேட் பண்ணி ஆயில்லாம் போட்டிங்கன்னா தான் அது சரியாக ஓடிட்டே இருக்குது இல்லாட்டினா அது வந்து ஒரு பழுது அடைஞ்சிருது அது வந்து செயலில் இழந்துடுது அப்போது அப்போ இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் நானும் நீங்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் நமக்குள்ளாக ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் சில கிருபைகளை அவர் கொடுக்கிறாருட்டு வேதம் சொல்லுகிறது அப்போ அவன் அவனவனுடைய அளவுக்கு தகுந்ததாக கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவன்ட்டு வேதம் சொல்கிறப்போ அப்போ நமக்குள்ளாக சில காரியங்களை ஆண்டவர் வைக்கிறார் சில தாளந்துகளை சில திறமைகளை நாம் செய்யும்படி அவருடைய நாமும் மகிமைக்காக அந்த காரியங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அப்படியாக நமக்கு தாளந்துகளை கொடுக்கிறார் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட தாளந்துகளை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறப்போ என்ன ஆயிடுது ஒரு நாளடைவில் அதை நாம் மறந்துடுறோம் அப்போ அப்போ நம்மளுடைய கேப்பபிலிட்டியே நம்மளுக்கு வந்து ஒரு கொஷின் மார்க் ஆகிடுது உண்மையிலே ஆண்டவர் நமக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த தாளந்துகளை திறமைகளை நாம் வெளிக்கொண்டு வராமல் இருக்கும் பொழுது என்ன ஆயிடுது அது பயனற்ற பயன் இல்லாதது போல ஆயிடுது இல்லையா அதே போல் இன்னொரு ஒரு காரியத்தை நல்லா யோசித்து பாருங்கள் ஆண்டவரோட வார்த்தை ஏன்னா யா யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அதான் பார்க்குறோம் இல்லையா நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு வஞ்சியா வஞ்சிக்காத படிக்கு திருவச வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இதா இராமல் அதை அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள்ன்ட்டு வேதம் சொல்கிறது அப்போது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கணும்னா அப்போ அதை உபயோகப்படுத்தணும் நம்மளோட வாழ்க்கையில் அப்போ நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரோட வார்த்தை நாம் உபயோகப்படுத்தாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகிரும் ஆண்டவருடைய வார்த்தையும் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு மறந்து போயிடும் அப்போ நம்ம வந்து படிப்போம் நம்மளுக்கு வந்து ஞானத்தில் இருக்கும் அறிவில் இருக்கும் இல்லையா மேபி நம்மளுக்கு வந்து இந்த வசனம் தெரியும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் என்ன ஆகும் அதை நம்ம செயல்படுத்தாமல் இருக்கும் பொழுது அதை நாம் உணராமல் இருப்போம் அதனுடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ளாமல் விட்டுறோம் அப்போது அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப ஒரு விஷயத்தை நம்ம நான் நானும் நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நம்ம எதற்காக படைத்தார் அப்போ இந்த உலகத்தில் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் ஆண்டவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோமே அவரை நாம் ரட்சகராக பெற்றிருக்கிறோமே அப்போ நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு பார்க்குறப்போ எபேசியர் ரெண்டு பத்து இப்படியாக சொல்லுகிறது நற்கிரியலை செய்கிறதற்கு நாம் அதாவது நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம்ட்டு வேதம் சொல்லுகிறது. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அப்போ இந்த உலகத்தில் பாருங்கள் நீங்கள் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு நான் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லையா ஆண்டவர் உடைய கிரியையாய் செய்கையாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்களாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அந்த செய்கைகளை நாம் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாராம் அப்போ அப்போ என் வாழ்க்கையின் மூலமாக என்னென்ன காரியங்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக என்னென்ன காரியத்தை செய்ய போகிறாருன்றதெல்லாம் ஆண்டவர் முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி பண்ணி னால அதை நிறைவேற்ற வேண்டிய அந்த தேவையான காரியங்கள் இருக்கும் இல்லையா தாளந்துகளாலும் சரி இல்லை நம்மளுக்கு வேண்டிய எல்லா கேபபிலிட்டிஸ் ரிசோர்சஸ் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்குள்ளாக வைக்கிறார் அப்போ அப்போ நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பம் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலைவாய்ப்பு ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறார் இல்லையா எந்த ஊரில் வச்சிருக்கிறார் இது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு இது எல்லாருக்கு பின்பாகவும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறார் அப்போ நம்ம இதை வந்து குறித்து நம்ம அறியாமல் இருக்கும் பொழுது அந்த உணர்வே இல்லாமல் நாம் பொழுது என்ன ஆகிறது நாம் யார் என்பதை மறந்துடுறோம் அப்போது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளை திறமைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த கிருபைகளை நாம் பயன்படுத்தாமல் இருக்க என்ன ஆகிறது நாம் யார் என்பதை மறந்து போய் நம்மளும் ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஏதோ வாழ்க்கையில் வண்டி ஓட்டினோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தை போராடினேன் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்ட்டு சொன்னது போல இல்லாமல் ஏதோ ஒரு ஏனோதானோ என்று ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு போயிடும் அப்போ அப்போ நீங்கள் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியமாக தான் நாம் கர்த்தரால் உண்டாயிருக்கிறோம் இல்லையா ஒன்றியோவா நான்கு நான்கு அதான் சொல்லுகிறது நானும் நீங்களும் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவரோட வசனம் சொல்கிறது அதனால தான் உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நமக்குள்ளாக பரிசு தாவியானவரை கர்த்தர் கொடுத்துருக்கும் பொழுது அப்போ நம் பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த உலகத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக வாழும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கும் பொழுது நாம் அதை நாம் மறந்துவிட்டு நாம் இருக்கும் பொழுது என்ன ஆயிடுது நாம் யார் என்பதையும் மறந்துடும் நமக்குரிய கேப்பபிலிட்டி என்ன ஆண்டவர் நமக்குள்ளாக என்னென்ன காரியங்களை வச்சிருக்கிறாருன்றதையே உணராமல் நம்ம போயிடுறோம் அப்போ அப்போ இன்னைக்கு நானும் நீங்களும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார் அப்போ நம்மளை சிருஷ்டித்த தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை நிறைவேற்ற எல்லா பலன்களையும் தருகிற தேவனாக இருக்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ட்டு பிலிப்பியர் நான்கு பதிமூணில் நம்ம பார்க்குறப்போ அப்போ ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறாரோ எந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி நம்மளை அழைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டிய பலனை கர்த்தர் தருகிறார் நம்ம ஒப்பு நாம் யார் என்பதை அறிந்தவர்களாக நாம் வந்து தைரியமாக முன்னேறி செல்லும் பொழுது இல்லையா யோசுவாவுக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை தான் கொடுத்தார் யோசுவா ஒன்று ஒன்பதில் என்ன சொன்னார் நீ பலன் கொண்டு திடமனதா இரு திகையாதே கலங்காதே நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் தாண்டவர் சொல்கிறார் அப்போது அந்த பயப்படாமல் கலங்காமல் திகையாமல் நாம் தைரியமாக நம் முன்னோக்கி செல்லும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்ற வேண்டிய எல்லா காரியத்தையும் அவருடைய நோக்கங்கள் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நோக்கம் நம் வாழ்க்கையின் மூலமாக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய நேரத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் யூ ஆல் ஹேவ் அ பிளெஸ்ஸர் அண்ட் அ ஹாப்பி டே காட் பிளெஸ் யூ